முருகன் துணையால் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை முடிந்தது. ஆண் உறுப்பு அகற்றப்பட்டது. தான் எந்த பாலினத்தவர் என்பதை அறிந்து கொண்டே தமிழக அரசும் அங்கீகாரம் கொடுத்தது. முருகன் முன்னிலையில் வாழ்க்கையையே சந்நியாசத்திற்கு ஒப்படைத்த நடிகர் சக்கரவர்த்தி. தன்னை ஆணா பெண்ணா, இந்த சமூகத்தில் தான் யார்தான் என்ற பல கேள்விகளை சுமந்து கொண்டு 38 வருடம், பல மருத்துவ போராட்டம், பலரின் கேலி பேச்சுக்கள், அவர்கள் முன்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற சவால் நிறைந்த வாழ்க்கை. தற்போது ஒரு வெற்றி அடைந்தவராய், இந்த வாழ்க்கை எனக்கு இறைவன் போட்ட பிச்சை, இதை அவனுக்கே கொடுக்கிறேன், எனது வாழ்நாள் இனி மக்களுக்காகவும் இறைவனுக்காகவும் மட்டுமே என முட்டை அடித்து காவி அணிந்து கழுத்தில் ருத்ராட்சம் ஏந்தி தாய் தந்தை ஆசீர்வாதத்தில் முருகன் முன்னிலையில் சந்நியாசம் சென்ற சக்கரவர்த்தி. மீதி இருக்க போற வாழ்க்கை வந்து இறைவனுக்காகவும் மக்களுக்காகவும் இருக்கணும் அப்படின்றது என்னோட இது. இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி நிக்கிறதுக்கான காரணம் இந்த வடபழனி. இந்த இவ்வளோ பெரிய சர்ஜரி, காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடந்த சர்ஜரி, இந்த இது வரைக்கும் நடந்த 5 சர்ஜரி எல்லாத்துலேயுமே தாண்டி இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் கடவுள் தான். இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னும் போது நானும் அம்மா அப்பா உட்காந்து பேசி முடிவெடுத்தது தான் இந்த. உலகில் உள்ள தாய் தந்தையர் தங்களது பிள்ளைகள் நன்கு படித்து வாழ்க்கையில் உயர் பதவி அடைந்து பலருக்கும் முன் உதாரணமாக திகழ வேண்டும் என பல கனவுகளை சுமந்து கொண்டு இருப்பர். இந்த வயதான தம்பதியினர் தங்களது மகன் யார் என இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்ற கனவுகளோடுதான் வாழ்ந்திருக்கின்றனர். இது குறித்து மருத்துவத்தை அணுகிய போது அவரது வயிற்றில் கர்ப்பப்பை இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது 1000 ஒருவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாலின மாற்றம் என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். பாலின மாற்றங்களில் பல வகை உள்ளது. இவர் பிறப்பால் ஆண், ஆணுக்கு இருக்க வேண்டிய உறுப்புகள் இருந்தாலும் மாதவிடாயை எதிர்கொண்டிருக்கிறார். பல சிறுநீரக தொற்றுகளுக்கும் உள்ளாகி இருக்கிறார். இறைவன் இப்படி ஒரு தண்டனையை அவருக்கு கொடுத்திருக்க கூடாது. சொல்ல முடியாத உயரத்தை அனுதினமும் அனுபவித்து வந்திருக்கிறார். பல மருத்துவர்களை அணுகியும் பல சிகிச்சைகளை மேற்கொண்டும் அவருக்கு அவரை பற்றியே விடை தெரியவில்லை. 38 வயதை கடக்கிறார். முருகனே கதி என வடபழனியில் தவம் கிடக்கிறார். காஞ்சி சங்கரமடத்திற்கு செல்கிறார். ஜோதிடத்தை பார்க்கிறார். சரியான மருத்துவர் அதன் பிறகு அவருக்கு அமைந்தது. இறுதியாக பல சோதனைகளுக்கு பிறகு அவரது ஆண் உறுப்பு நீக்கப்பட்டு கர்ப்பப்பையும் அகற்றப்பட்டு சீரான மருத்துவம் வழங்கப்பட்டு இருக்கிறது. தற்போது தனக்கு சிறுநீரக பிரச்சனைகள் 99% சீராகிவிட்டது என கூறுகிறார். அவர் இடைப்பாலினத்தவர் என உறுதி செய்யப்பட்டது. தமிழக அரசும் அவருக்கு இடைப்பாலினத்தவர் என அங்கீகாரம் கொடுத்தது. இனி இவர் போன்று உள்ளவர்கள் இடைப்பாலினத்தவராக அறிவிக்கப்படுவார்கள். எப்படி மருத்துவம் சிகிச்சையை அணுக வேண்டும் என அறிந்து கொள்வார்கள். அவர்களது குழப்பம் தீர்வதற்கு இந்த சக்கரவர்த்தி ஒரு தீர்வாக அமைந்ததாக மனமகிழ்ச்சியில் தெரிவிக்கிறார். முருகனிடம் வேண்டிவிட்டு அறுவை சிகிச்சைக்கு சென்றேன். அறுவை சிகிச்சை சக்சஸ். மீதம் இருக்கும் வாழ்க்கை இனி இறைவனுக்காக என கூறுகிறார். தனது தாய் தந்தையரின் சம்மதத்துடன் முழுவதும் தன்னை சந்நியாசத்திற்கு ஒப்படைத்திருக்கிறார் சக்கரவர்த்தி. அவருக்கு ஏராளமானோர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். நிறைய தடைகளை, நிறைய வழிகளை, நிறைய சர்ஜரிகளை தாண்டி நான் இன்னைக்கு இருக்கேன். ஸோ எல்லாருமே எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உடல் நலத்தோடு மீதி இருக்க போகிற வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்து நான் நிறைய நன்றி செய்கிறேன்.